இந்த அழகான வாய்ப்பளித்த புதிய யுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகே நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பல்வேறு வழிபாட்டு முறைகள் பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க வழிபாட்டு முறைகள் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு அழகான பூஜை அறையில் அதனை உட்காந்து வழிபடணும் அப்படின்ற ஆசை பல பேருக்கு இருக்கு பொதுவாக ஒரு பெரிய வீடு அப்படின்ற ஒரு இல்லைனா ஒரு கிராமங்களில் இருக்கக்கூடிய வீடு பொதுவாக நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய வீடுகளில் அது ஒரு சின்ன பூஜை அறை இருக்குன்னா நல்ல அழகாக வழிபாடுகள் பண்ணலாம் பட் இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் ஃபிளாட் சிஸ்டம் இல்லைனா ஒரு சின்ன வீடுகள் இருக்கும் வழிபாட்டு முறைகள் பண்றதுக்கான பூஜை அறைகளுக்கான ப்ரொவிஷன் இல்லாத மாதிரி ஒரு சின்ன மேடை அது மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாத மாதிரியான சந்தர்ப்பங்கள் இருக்கு பொதுவாக இது மாதிரியான சந்தர்ப்பம் இல்லாத வீடுகளில் எந்த திசையில பூஜை அறை அமைக்கலாம் சார் எப்படிப்பட்ட பூஜை அறையை அமைச்சா நல்லா இருக்கும் ஷியோர் மேம் இப்போ மேடம் கேட்ட மாதிரி இந்த பூஜை அறை அதே போல தெய்வ வழிபாடு இந்த கேள்விக்கு பதில் உங்ககிட்டயே இருக்கு எப்படி அப்படின்னா தெய்வம் நீங்க எந்த திசையை நோக்கி நீங்கள் கும்பிட்டா வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சுத்த ஹம்பக் சரிங்களா தெய்வம் தூணிலும் இருக்குது துரும்பிலும் இருக்குது கிழக்கு திசையிலையும் இருக்குது மேற்கு திசையிலேயும் இருக்குது வடக்கு திசையிலையும் இருக்குது தெற்கு திசையிலேயே இருக்குது அஷ்ட திக்கில் எந்த திக்கில் இருந்தாலும் தெய்வம் கூட தான் இருக்குது இது நான் உங்கள்கிட்டயே ஒரு கொஸ்டினாக கேட்கணும்னா நம்மளே ரோட்டில் இருக்கோம் போயிட்டு இருக்கும்போது நமக்கு திடீர்னு சுவாமியை கும்பிடணுன்னு தோணுது ஏதோ வண்டியில் போய்ட்டுருக்கோம் அப்போ திசை பார்த்தா சுவாமி நம்மளை காப்பாற்றுது ஸோ இது வந்து ஒரு மித்தை இது வந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி சுவாமி இந்த தசையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது மக்கள் போய் அதில் நம்பிடுறோம் ஆனால் அது ஆக்சுவலாக உண்மையாக சாஸ்திரத்தில் தர்மசாஸ்திரமாக இருக்கட்டும் கொகைக்குள்ளே போய் உட்காந்துருந்தாங்கன்னா அன்றைக்கி சித்த மகாபுருஷர்களோ யோகிகளோ வந்து தசை பார்த்தா உக்காந்தாங்க கிடையவே கிடையாது ஸோ அப்படிங்கும்போது என்னுடைய அடிய தாழ்மையான கருத்து நேர்களே நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் தயவு செஞ்சு இதெல்லாம் நம்புறத விட சில பேர் ஒருத்தவங்க என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈசானிய மூலையில் சுவாமி வச்சுட்டிங்கன்னா சூப்பராக வந்து சுவாமி காப்பாற்றிடுவார் ஒத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இல்லைங்க நீங்கள் வந்து செய்ய வேண்டியது அக்னி மூலையில் வைக்கணுங்கன்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து குபேர மூலையில் வைக்கணும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது சுவாமியை அங்கெல்லாம் வைக்காதீங்க சுவாமியை இங்கே வைங்க அகம்பிரம்மாஸ்தமி சரிங்களா அப்படிங்கும்போது சுவாமி நம்மக்கிட்ட தான் இருக்கார் சரிங்களா சுவாமி வெளியே இல்லை அது அவுட்வேர்டாக பார்க்காதீங்க சுவாமி இன்வோர்டாக இருக்குது சுவாமி கோயில் கட்டினதுக்கான தன்மை வந்து வேற அதே போல் சுவாமி எப்போயுமே நம்ம கூட இருக்கிறதுக்கு அதுக்கு தான் ஒவ்வொன்றும் ஹிரண்ய கசிபு விஷயமாக இருக்கட்டும் அதேமாதிரி நரசிம்ம சுவாமியோட அவதாரமாக இருக்கட்டும் ஸோ ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கெல்லாம் ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களில் நம்புறத விட எந்த திசையில் உங்களுக்கு இருந்தாலும் தெய்வத்தை நீங்கள் மனசார கும்பிடும் பொழுது அது எந்த திசையில் இருந்தாலும் உறுதியாக காப்பாற்றும் சில பேர் சொல்கிற கணக்கு உண்டு தெற்கு திசையை பார்த்து சுவாமி வச்சா கெட்டதுக்கு நடக்கும்னு அதெல்லாம் யார் சொன்னால் அப்படிலாம் கிடையாது தெற்கு திசை பார்த்து நீங்கள் ஒரு அம்மனை வச்சாலோ தெற்கு திசை பார்த்து நீங்கள் ஆஞ்சநேயர் வச்சாலோ எந்த தெய்வத்தை வைத்தாலும் அந்த திசை தெற்கு திசைன்னு வரும்போது எம திசை உண்மைதான் ஆனா நோயை மாரணம் செய்யக்கூடிய திசையும் தென் திசையே அப்படிங்கும்போது ஏன்னா அந்த சாஸ்திரமா இருக்கட்டும் அதே போல சாஸ்திரம் அதே மாதிரி வேத சாஸ்திரத்தில் சொல்லப்படுறது தென் திசையை நோக்கி நீங்கள் செய்யக்கூடிய உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க தென் திசை நோக்கி பண்ணும்பொழுது நோய் குணமாகும் விட்டுட்டு தெய்வத்தை நம்ம உணர ஆரம்பிச்சிட்டாலே வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் ஒரு அருமையான தகவல் சொல்லியிருக்கீங்க சார் நீங்க பூஜ்ய எந்த திசையில வேணா வைக்கலான்றது வந்து அடிப்படையாக எல்லாருக்குமே நல்ல புரிதல் ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது தாண்டி பூஜை அறையில் வைக்கக்கூடிய விதமான பயம் பயம் வந்துருது நீங்க சொன்ன மாதிரி காளி படம் வந்து ஆஞ்சநேயர் படம்னு சொல்லிருக்கீங்க ஆஞ்சநேயர் பேச்சுலர் அவர் வந்து வீட்டுல வைக்க கூடாது அதே போல காளி ரொம்ப உக்கிரமான தெய்வம்னு சொல்லுவாங்க லிங்கம் வைக்க கூடாது தகடுகள் வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் எதெல்லாம் வைக்கலாம் இதெல்லாம் வைக்க கூடாது இல்ல அதுவும் ஒரு மித்தா இது அடுத்த கொஸ்டின் மேம் இது வந்து இதுவும் அதே கதை தாங்க ஆக்சுவலாக வந்து காளிங்கிற வந்து சக்தி ஸ்வரூபம் அப்படிங்கும் போது காளியே கும்பிடுங்க ஒன்றும் தப்பு கிடையாது அப்படிங்கும்போது குவாலாம் நம்மளை ஒன்றும் செய்யாது நம்ம சுவாமி எதுவும் செய்யாமல் இருந்தால் சரி அதே மாதிரி சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்னென்ன தெரியாமல் சில பேர் சொல்கிறாங்க யந்திரம் வைக்கக்கூடாது யந்திரம்லாம் பொய் அது வந்து தப்பான விஷயம் வீட்டில் வச்சா நெகட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும் அப்படின்னா இதில் என்ன பிரச்சனைனா சில பேருக்கு தனக்கு தெரிஞ்சதை மட்டுமே ப்ரமோட் பண்ணணுங்கிறதுக்காக பேசுவாங்க ஆக்சுவலாக யந்திரம் அப்படிங்கிறது உண்மை நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை இப்போ நீங்கள் ஒரு கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா சுவாமி எடுத்து அந்த சிலையாக வடிப்பாங்க வடித்து முடிச்சுட்டு கீழே வைக்கக்கூடிய யந்திரம்னு பார்த்தீங்கன்னா அந்த எந்திரத்தை வைக்கும் பொழுது தான் அந்த அந்த அக்ஷரங்கள்லாம் போட்டு அந்த டைக்ராம்ஸ் நம்ம இங்கிலீஷில் பேசணுன்னா அந்த கிரியேட் பண்ணுவாங்க அந்த டயக்ராம்ஸ்லாம் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அக்ஷரங்கள் போட்டுட்டு பண்ணும்பொழுது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ லலிதா திரிபுர சுந்தரெலாம் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சக்கரங்கள் வரைஞ்சி அந்த சக்கரங்களை வைக்கும் பொழுதே அப்படி பார்க்கும்பொழுது அந்த எந்திரங்கள் பொய்யின்னு சொல்கிறவங்களுக்கு பகிரங்கமாக சொல்கிறேன் அப்படி பார்த்தா ஸ்ரீசக்கரம் பொய்யா அதே போல் மகா பெரியவர் வந்து பிரதிஷ்ட பண்ணது பொய்யா அப்படிங்கும் போது அதெல்லாம் கிடையாது எந்திரங்கள் உண்மையே அப்போது நீங்கள் யார்கிட்ட வாங்குறீங்க இப்போ மேடம் கேட்ட மாதிரி தகடுன்னு சொன்னாங்க அப்போ அந்த விற்கக்கூடிய ஆளுகள்கிட்ட வேண்டாம் பட் அந்த சாஸ்திர சம்பிரதாயங்களோட நீங்களே முறையாக இப்போ நம்ம வகுப்புகளுக்கு வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளே எல்லாத்தையுமே கத்தே கொடுப்போம் அப்போ உங்களுடைய வழி வேதனை சந்தோஷம் துக்கம் யாருக்கு தெரியும் இப்போ எங்களை மாதிரி ஜோதிடருக்கோ இல்லை தசை மாற்றினா மாறும்னு சொல்லக்கூடிய கன்சல்டண்ட்டுக்கோ உங்களோட வாழ்க்கையை மாற்றிட முடியும்னு நீங்கள் நம்புறீங்களா கிடையவே கிடையாது அப்போ அது யாரால் மாற்றிக்க முடியும் உங்களுடைய சந்தோஷம் துக்கம் எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும் அந்த வகுப்புகளுக்கு எங்கள்கிட்ட வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஏன் நாங்கள் யந்திர சாஸ்திரமும் சொல்லித்தரோம் மந்திர சாஸ்திரமும் சொல்லித்தரோம் தாந்திரிக சாஸ்திரமும் சொல்லித்தரோம்னா அந்த மீன்பிடிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது தான் நீங்கள் தன்னிறைவு அடைவீங்க தன்னிறைவு அடையும் போது அடுத்தவங்கள போய் நீங்கள் பார்க்க பார்க்காம நீங்களே ஜெயிக்க 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 தான் அப்போதான் ஒரு நிறைவு கிடைக்கும்ங்கிறதுல எனக்கு ஒரு திண்ணமான கருத்து உண்டு அன்பர்களே அதனால எந்திரங்கள் வச்சு நீங்க வழிபடுங்க காளி படம் வேணும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா காளியை வழிபடுங்க அந்த காளியை நினைக்கணும்னாலும் அந்த ஜாதகத்துல அந்த காளியோட அம்சம் இருந்தால் தான் அந்த காளியை நினைக்க முடியும் அதே மாதிரி இந்த பூஜை ரூம் இல்லை அதில் இடம் பத்தலை அப்படின்னா நீங்கள் ஒரு பெற மாதிரி வச்சு கூட ஒரு ஸ்க்ரீன் போட்டு கூட நீங்கள் தாராளமாக வழிபடலாம் தெய்வத்தை பார்த்தலாம் தயவு செஞ்சு பயப்படாதீங்க அதே மாதிரி இந்த இஷ்ட தேவதா வழிபாடுங்கிறது ஜன்னகால ஜாதகத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு உள்ள ஜாதகப்படி என்னென்ன வழிபாடுகள் உண்டோ அந்த வழிபாடுகளுக்குள்ள திருவுருவ படமோ திருவுருவ சிலைகளோ என்ன நீங்கள் பெரிய பெரிய சிலையாக பொழுது அதுக்கு நிறைய படையல் போடணும் அவ்வளோதானே ஒளிஞ்சு தெய்வத்தை பார்த்து தயவு செஞ்சு பயப்படாதீங்க தெய்வ வழிபாடுகள் செய்ய செய்ய இங்கிலீஷில் ஒரு ப்ராப்ளம் உண்டுங்க வாட் எவர் யுவர் மைண்ட் கன்சியூஸ் அண்ட் பிலீவ்ஸ் இட் வில் அச்சீவ் அப்படிங்கும் போது எதை நீங்கள் நினைக்கிறீர்களோ அதுவனாக மாறுவோம் அப்போ நீங்கள் தெய்வ சிந்தனையோடு நீங்கள் வழிபாடுகள் செஞ்சுட்டு சில ஜோதிட ரீதியான விஷயங்களையும் பண்ணிவிட்டு இது மாதிரி பண்ணும் பொழுது இது தாங்க நம்ம இந்தியன் கல்ச்சர் அதை நம்ம தெய்வத்தை வழிபட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணிட்டு ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணிகிட்டே போகும்பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் உறுதியாக இருக்கும் தெய்வத்தை பார்த்து பயப்பட வேண்டாம் நீங்க பேசிட்டு இருக்கோம் காலையை நம்ம ஜாதகத்தில் அதற்கான விஷயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு வந்துட்டு தெய்வங்கள் ரொம்ப பிடிக்கும் தெய்வங்களை நான் திரும்ப திரும்ப வழிபட்டுட்டே இருக்கேன் பட் இருந்தாலும் எனக்கு கருணையே காட்ட மாட்டேன்றாங்க என் திரும்பி பாருமான்னு கெஞ்சி வழிபடுறவங்க பல பேர் இருக்காங்க ஏன் அது மாதிரியான விஷயங்கள் ஏற்படுது அவ்வளோ வழிபட்ட பிறகும் அவங்களுக்கான நன்மைகள் கொஞ்சம் குறைவா நடக்கிற மாதிரி ஒரு எலியூஷனால் நான் உண்மையானு தெரியல அப்படி ஒரு கற்பனை ஏன் வருது நமக்கு ஷோர் மேம் அது வந்து மானம் கேட்குற மாதிரி இப்போ இப்போ ஒரு தெய்வம் இப்போ எனக்கு காளி சிவன் உயிர் சரிங்களா அப்படிங்கும்போது அதுக்கு காரணம் என்னென்னா என்னுடைய சுய ஜாதகத்தில் அதோட அமைப்பு இருக்கும் அப்போ தான் நான் அந்த காளியை நினைக்க முடியும் சரிங்களா அப்போது நீங்கள் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் எல்லாத்துக்கும் வந்து வழிபட்டா வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்றுனாலும் சரி ஏற்றுக்காட்டியும் சரி நான் சொல்லக்கூடியது உண்மை உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுக்குன்னு சில தெய்வங்கள் காத்துன்னு அந்த சுய ஜாதகத்தை அதுக்கு உள்ள இப்போ ஒருத்தருக்கு வந்து தொழில் ஜெயிக்கணும் அப்படின்னா சில ஜோதிடர்களும் சரி ஒரு சில கருத்துக்கள் போயிட்டுருக்கு இல்லை இல்லை நீங்கள் கஷ்டப்படணும்னா அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டே ஆகணும் அப்படிலாம் இல்லைங்க நம்ம ரிஷிகள் மாமுனிவர்கள் இவங்கெல்லாம் சொல்லிட்டு போன இது என்ன அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா அதுக்கு உண்டான தெய்வங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் ஒழிந்திருக்கும் அந்த இருக்கக்கூடிய தெய்வங்களை நீங்கள் கண்டறிஞ்சு அந்த தெய்வத்தை வழிபடும் பொழுது நீங்கள் இஷ்டப்பட்டு வழிபட்ட தெய்வத்தையும் சேர்த்து கூட்டின்னு வந்துடும் அதுதான் அந்த இஷ்ட தேவதா வழிபாடுன்னு சொல்லக்கூடியது அதே மாதிரி சில பேருக்கு வந்து மேடம் கேட்ட மாதிரி என்னதான் உருகி சுவாமி கும்பிட்டாலும் வரலாங்கும் போது அவங்களோட பர்சனலாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவங்களோட சஞ்சித கர்மான்னு ஒன்று இருக்குங்க அந்த சஞ்சீத கர்மாவில் அவங்க ஒருவேளை தவறுகள் செஞ்சுருந்தாலோ தப்புகள் செஞ்சுருந்தாலோ அதே மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஜாதகப்படி உண்டுங்க அப்போ அதையும் சரி பண்ணிட்டு அந்த தெய்வத்தை வழிபடும் பொழுது உறுதியாக ஜாதகமே உண்மை அதே போல் அந்த ஜோதிட ரீதியான உள்ள வழிபாடுகள் மூலமாக வெற்றி பெறலாம் என்பதே உண்மை ஆன்மீகமே உண்மை அந்த வழிபாடுகள் மூலமாக கண்டிப்பாக எல்லாருமே வெற்றி பெறலாம் தடையாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஜோதிடரை நம்ம அணுகி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை தெரிஞ்சுக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் இப்போ தொடர்ச்சியாக வந்துட்டு பேசிட்டு இருக்கும் போது குலதெய்வம் அப்படின்றது ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய தெய்வம்ன்றது புரியுது பல பேருக்கு குலதெய்வம் யாரு அப்படின்றதே தெரியாமல் இருக்கு இந்த குலதெய்வத்தை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல் அது குலதெய்வ வழிபாடு வழி வழியாக அவங்க பெற்றோர்கள் ஃபாலோ பண்ணலை இருந்தாலும் நாங்கள் இப்போ ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோம் அதை எப்படி வழிபடலாம் அதை பற்றியும் சார் ஷோர் மேம் இப்போது மேடம் கேட்ட மாதிரி இந்த ஒரு ரெண்டு வருஷத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நிறைய பேர் குடும்பத்தில் நான் ஒரு அங்கங்கிறது எனக்கும் தெரியும் அதனால் இவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் சனிக்கிழமை கார்த்தால் பார்ப்பீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் சொல்கிறதுனால எனக்கு தெரியும் இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறதுங்க இந்த ரெண்டு வருஷமாக நான் ஏன் அதை சொல்லிகிட்டே இருக்கேன்னா நீங்கள் காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் உங்களுடைய குலத்தை காக்கக்கூடிய ஒரு தெய்வம் உண்டினில் அது குலதெய்வம் மட்டுமே அப்போ அந்த குலதெய்வ வழிபாடு இவ்வளோ நாள் நம்ம செய்யலை ஒரு வேலை உங்கள் பரம்பரையில் விட்டுட்டாங்க அதுக்காக நீங்கள் பெருமாளை வழிபடலாம் அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் ஆல்டர்னேட் தான் அதனால அப்படி இல்லாமல் அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியுமா ஹண்ட்ரட் முடியும் அப்போ அது மாதிரி நிறைய பேருக்கு அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோமா கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோம் ஆனால் அதுக்கு வந்து அவனருளாலே அவன்தாள் வணங்கி அதுக்கும் நம்ம சுய ஜாதகத்தை நம்ம பார்த்துட்டு அதுக்கு அவங்க மெனக்கிடணும் அதாவது ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு தலைவர்களை பற்றி நம்ம உட்காந்து அதை ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அந்த ஹிஸ்டரி ஜியாகிரபிலாம் படிக்கிறத விட நம்ம பாட்டங்க முப்பாட்டங்க எப்படி இப்படி வாழ்ந்தாங்க எந்த ஊரில் வாழ்ந்தாங்க அவங்களோட பா கல்ச்சர் என்ன இது வந்து பேசிக்கான ஒரு இது சரிங்களா அதை போய் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும் இது பேஸிக்கான மெத்தட் அவங்க எந்த ஊர்ல இருந்தாங்க எந்த இடத்துல இருந்தாங்க அவங்க எந்த சிவிலைசேஷன்ல இருந்தாங்க எப்படி இப்படி பண்ணாங்க செஞ்சாங்க இதையும் நீங்கள் போய் பார்க்கும்பொழுது எளிமையாக புரியும் இதை தவிர்த்து நம்ம ஆன்மீக ரீதியாக நம்ம நம்ம தாந்திரிக ரீதியே சாஸ்திரப்படி நீங்கள் அதுக்கு குலதெய்வம் கண்டுபிடிக்கணும்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு எங்களை தொடர்பு கொள்ளணும் அதுக்கு தகுந்த மாதிரி விரதங்கள் சொல்லி தருவோம் இப்போ நீங்களே சபரிமலைக்கு நம்மளை மாலை போட்டிருக்கும்போது அந்த விரதங்கள் இருக்கும்போது அது அப்படி தான் இருக்கணும் நேம அனுஷ்டானத்தோடு இருந்தால் தான் விரதத்துக்கு மதிப்பு அப்படி அதே மாதிரி அதுக்கு சில விரதங்கள் இருக்குது அது ஒரு மண்டல காலங்கள் விரதம் இருக்கணும் விரதம் இருந்து அதுக்கு மெனக்கிடணும் அந்த குலதெய்வத்தை மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நூறு கோடி இல்லைங்க ஆயிரம் கோடி கிடச்சதோட பலன் ஜாஸ்தி Seringlah அதனால் அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சில முறைகள் உண்டு அந்த குலதெய்வ முறைன்னு நம்ம பார்க்கும்போது எத்தனையோ முறைகள் வந்து இப்போ நீங்கள் யூ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாலும் நிறைய முறைகள் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது ஆனால் இதுக்கு சாஸ்திரப்படி சில முறைகளும் உண்டு அது உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு உங்கள் பரம்பரை இதில் இப்போ நாங்களாம் பிரசனம் பார்ப்போம் மலையாள பிரசனங்கள் பார்ப்போம் மாதிரி அஷ்டமங்கல பிரசனங்களும் நாங்கள் பார்ப்போம் அந்த மாதிரி சில மெத்தட்ஸ் இருக்குங்க என்கிட்ட வந்து குலதெய்வம் கண்டுபிடிச்சவங்களுக்கு தெரியும் அதை பற்றி ஸோ அந்த மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம் பார்க்கும் பொழுது அந்த குலதெய்வத்தை எப்படி வரவழைக்கணும் அதுக்கு இந்த குடும்பமே சேர்ந்து எப்படி அவங்கள ஒரு ஆராதிச்சு கூப்பிடணும் அந்த குலதெய்வம் மட்டும் உங்க வாழ்க்கையில் வந்துடுத்துனாலே மிகப்பெரிய வெற்றிகள் உண்டு நீங்க எதெல்லாம் தேடி போறீங்களோ இல்லையோ முதல்ல என்னுடைய அன்பார்ந்த நேர்களை குலதெய்வத்தை பற்றி நீங்க பிடிச்சிக்கிறது தான் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி கொடுக்குங்கிறது என்னுடைய அடியனோட திண்மமான கருத்து அன்பர்களே ஓகே நம்ம நிகழ்ச்சியில் ஒவ்வொரு முறை பேசும்போதும் நிகழ்ச்சியோட தொடக்கத்திலேருந்தே வந்து நீங்கள் கிளாஸஸ் பற்றி ஒரு விஷயம் சொல்லிட்டே இருக்கீங்க தொடர்ச்சியான வகுப்புகளும் இருக்குது அதே போல் ஒர்க் ஷாப் இருக்கு ஒன் டே ஒர்க் ஷாப் இருக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஸோ இந்த ஒர்க் ஷாப்போட டீட்டெயில்ஸ் பற்றி சொல்ல முடியுமா ஷுர் மேம் ஷியோர் இப்போ நம்ம தொடர்ந்து இந்த ஒரு ரெண்டு வருட காலங்களில் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் ட்ரைனிங் முடிச்சவங்க இவங்க எல்லாமே வந்துருக்கீங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நான் எப்படி உங்களுக்கு கிளாஸஸ் ஒன் டு ஒன் கிளாஸஸ் நடத்துவோம்னா பட் இப்போ நம்ம என்ன ஒரு சில ஒரு நிறைய பேர் ஆசைப்படுறதுனால சரி எல்லாருக்குமே இது ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறதுனால ஒன் டே ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் மாதிரி நம்ம பண்ணுறோம் இது எப்படி பண்ண போகிறோன்னா ட்ரிச்சி சென்னை கோயம்புத்தூர் திருநெல்வேலி அந்த இடங்களில் ஃபஸ்ட்டு இது யாருக்கு கொடுக்குறோன்னா அடியன்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்க அதே போல் என்னை வந்து ஒரு ரெண்டு வருஷமாக ஃபாலோ பண்ணி சில சாஸ்திரங்கள் கற்றுனவங்க தாந்திரிக சாஸ்திரங்கள் மந்திர சாஸ்திரங்கள் யந்திர சாஸ்திரங்கள் அதனால சுபிட்சங்கள் அடைஞ்சவங்களும் சரி அதே போல் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஆன்மீக நெஞ்சங்கள் நம்ம புது யுகம் சேனல் பார்க்கக்கூடிய ஆன்மீக நெஞ்சங்கள் இது இவங்கெல்லாம் வரலாம் நூற்றுக்கு நூறு சதவீதம் இது வந்து ஃப்ரீ கிளாஸ் கிடையாது இது வந்து நம்ம பெய்டு கிளாஸ் தான் நம்ம போடுவோம் ஆனால் நாமினலான பெய்டு கிளாஸ் தான் நம்ம பண்ணுவோம் ஸோ ஒருவேளை விருப்பமாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து நம்ம திருச்சியில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோங்க ஸோ விருப்பமாக இருக்கிறவங்க ஃபெப்ரவரி லாஸ்ட் அந்த டயத்தில் ஃபெப்ரவரி லாஸ்ட் இல்லை மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் வர்றவங்கள பொறுத்து ஸோ இதில் இத்தனை பேர் வர போகிறாங்க அப்படி பண்ண போகிறாங்கன்னா டிட்டர்மைன்லாம் பண்ணலைங்க அஞ்சு பேர் வந்தாலும் அந்த கிளாஸ் நடத்துவோங்க ரெண்டு பேர் வந்தாலும் நடத்துவோம் ரெண்டாயிரம் பேர் வந்தாலும் நடத்துவோம் எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டாக தான் இருக்கும் ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம் அன்றைக்கி நிகழ்ச்சியில் எப்படி பண்ண போகிறோன்னா அதுக்கு முன்னாடியே உங்கள் சுய ஜாதகத்தை எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துடணும் அதுக்குன்னு நம்ம எல்லாேருக்கு முன்னாடியே எல்லாத்தையும் சொல்ல மாட்டோம் சொல்லாமல் உங்களுக்கு பர்சனலைஸ்டு ரீடிங்ஸ் எல்லாமே உங்கக்கிட்டயே கொடுத்துருவோம் அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளும் உங்களுக்கு அவங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம் ஜென்ரல் கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பண்ண போகிறோம் அந்த ஜென்ரல் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் முன்னாடியே நம்ம வாங்கி வச்சுப்போம் ஸோ இது ஆர்கனைஸ்டாக நம்ம பண்ண போகிறோம் இதோட மெயின் கான்செப்டே என்னென்னா நம்மளுடைய இந்து தர்மத்தோட வழிபாடுகள் ஜோதிடம் இது சம்பந்தமாக மட்டுமே ஆன்மீகம் சம்பந்தமாகவே மிகப்பெரிய வெற்றியாளர்கள் எத்தனையோ பேர் நான் உறுதியிட்டு சொல்கிறேன் எங்கிட்ட வந்தவங்களுக்கு என்னை பற்றி அடியனை பற்றி தெரியும் சரிங்களா அதனால் எத்தனை பேர் ஜெயிச்சிருக்கீங்கன்னு தெரியும் இது மாதிரி நிறைய பேருக்கு போய் சேரணும் அதுதான் அடியனோடய தாழ்மையான எண்ணமும் கூட ஸோ அதனால் அந்த மாதிரி விருப்பப்படுறவங்க ஆன்மீகத்தினால் ஜெயிக்கலாம் இல்லை நான் சில விஷயங்களை நம்பி ஏமாந்து போயிட்டேன் இதில் எனக்கு வழி உண்டா அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களும் தாராளமாக வந்து கலந்துக்கோங்க இது ஒரு என்லைட்டிங் ப்ரோக்ராமாக இருக்கும் ஒருவேளை கோயம்புத்தூரில் இருக்கவங்க வேறு இதில் இருக்கிறவங்க மிச்சம் நான் சொன்ன மூணு மாவட்டங்களில் இருக்கவங்களும் என்ரோல் பண்ணிக்கோங்க இதை கண்டினியூஸாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் அப்படிதான் நம்ம பிளான் பண்ணின்னு இருக்கோம் ஸோ விருப்பமாக இருக்கிறவங்க என்ரோல் பண்ணிக்கோங்க கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அன்பர்களே ஓகே பொதுவாக அந்த கிளாஸஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன விஷயம் கற்றுப்போம் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குரிய அவங்க மதியில் இருக்கும் இது மாதிரியான நாற்பத்தெட்டு நாள் கிளாஸாக இருந்தாலும் சரி ஒர்க் ஷாப் கிளாஸாக இருந்தாலும் இது அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு செல்ஃப் ரியலைசேஷன் எப்படி இருக்கும் சார் ஷோ அந்த ஜாதகங்களை பற்றி ஷோர் மேம் அது வந்து சிம்பிளிஃபைடாக தாங்க நமக்கு அந்த பில்டப்லாம் கொடுக்க தெரியாது உங்களுக்கே தெரியும் ஸோ வந்து நீங்களே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நீங்கள் யார் என்ன ஏது அதெல்லாம் நானே உங்களுக்கு பர்சனலைஸ்டாக நான் உங்களுக்கு ஒரு ஃபைல் மாதிரி போட்டு கொடுத்துட்றேன் அது பார்க்கும்போதே உங்களுக்கே சந்தோஷமாக இருக்கும் ஸோ அது எல்லாமே நீங்கள் தனிப்பட்ட முறையில் அது உங்களுக்கு ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் கிடைக்கும் நீங்கள் இந்த தெய்வத்தை வழிபடணும் ஏன்னா ஒரு சில ஜாதக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தெய்வத்தை வழிபட்டாலே போதும்னு இருக்கும் ஆனால் இவங்களுக்கு பாவம் அதை பற்றி தெரியாமல் இவங்க என்ன பண்ணுவாங்க பக்கத்து தெருவில் அங்கே இங்கே இங்கே சுற்றிகிட்டே இருப்பாங்க கோயில் கோயிலாக சுற்றிகிட்டே இருப்பாங்க அதை விட சூட்சமம் ரகசியம் என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த சுய ஜாதகத்துக்கு என்னென்ன வழிபாடுகள் பண்ணிட்டு அது அந்த வழிபாடுகள் மூலமாக எப்படி வெற்றி அடையலாம் அதே மாதிரி ஜென்ரல் டவுட்ஸ் நிறைய பேருக்கு நிறைய மித்த இப்போ மேடமே ஸ்டார்ட் பண்ணும்போது கேட்டாங்க பாருங்கள் எந்த திசையில் பார்த்து சுவாமியை வைக்கணும் அப்போ எந்த திசை இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கிறவங்களும் தயவு செஞ்சு வாங்க அதுவும் உங்களுக்கும் அது ஒரு ரொம்ப என்லைட்டிங்காக இருக்கும் அதே போல் குறிப்பாக இந்த ஜாதகத்துக்கு வந்து என்கிட்ட பார்க்க வந்தவங்களும் என்கிட்ட கிளாஸ் படித்தவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு ஹானர் பண்ணணும்னு நினச்சிருக்கேன் அது சர்ப்ரைஸாக தான் இருக்கும் அங்கே வர்றவங்களுக்கு தான் அது தெரியும் அது வந்து உங்களுக்கு அங்கே ஒரு கௌரவப்படுத்தணும் அது அஞ்சு பேர் வந்தாலும் சரிதாங்க தாங்க ஐநூறு பேர் வந்தாலும் சரி அவங்களுக்கு முன்னாடி உங்களெல்லாம் கௌரவப்படுத்தணும்னு நான் ஆசைப்பட்றேன் நீங்கள் வந்து கலந்துக்கும் போது அது உங்களுக்கே புரியும் அன்பர்களே நன்றி பல்வேறு கேள்விகள் கேட்டுகிட்டே வரும்போது அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை இஷ்ட தேவதா அப்படின்னு சொல்லுவீங்க சார் இஷ்ட தெய்வங்கள் பல இருக்கலாம் பட் அதுதான் நம்மளோட இஷ்ட தெய்வம் அப்படின்றது எப்படி நம்ம கணிச்சு தெரிஞ்சுக்கலாம் சார் அதை பற்றி சொல்லுங்கள் ஷியோர் மேம் இப்போ ஜென்ரலாக சொல்லிடலாம் இஷ்ட தேவதா அப்படிங்கிறது அதுனால் என்னென்னா உங்களுக்கே சில தெய்வங்களை பிடிச்சிருக்கும் ஒருவேளை அவங்க பாட்டி சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லை உங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த தெய்வங்கள்லாம் ஒரு பக்கம் ஆனால் சுய ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தேவதா வழிபாடுன்றது இப்போ எக்ஸாம்பிள் தொழில் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப முடக்கமாக இருக்கும் அப்போ அந்த தொழில் முடக்கமாக இருக்கும்னா அந்த தொழிலுக்குன்னு சில தெய்வங்கள் இருக்குங்க சரிங்களா இப்போ ஜென்ரலாக ஒரு ஜோதிடர்கிட்ட ஒரு எக்ஸ்பர்டைஸ் பண்ணாத ஒரு பர்சன்ட்ட போடுறீங்கன்னா அவங்க உடனே என்ன சொல்லிடுவாங்க பாகியஸ்தானத்தை பிடிப்பாங்க ஒம்பதாவது கட்டத்தை பிடிச்சி அதில் என்ன தேவதாக இருக்காங்க அது மட்டும் அது இல்லை ஸோ அந்த தசா புத்தி அந்தரங்கள் உள்ள டெக்னிக்கலாக சொல்கிறேன்னு நினச்சிக்க வேணாம் உங்களுக்கு ஒரு தசா நடக்குதுன்னா அந்த தசாவுக்கு நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் அதே மாதிரி உங்கள் சுய ஜாதகத்துக்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே சில தெய்வங்கள் இருக்கும் அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடும் போது அதே மாதிரி சில தெய்வ சில கிரக அரசர்கள் நான் ஏன் கிரக அரசர்கள் கிரக அரசர்கள்னு சொல்கிறேன்னா அவர் இவர் அப்படிங்கிறத கூட அந்த சில பேர் சில ஜோதிடர்கள் விளையாட்டாக கூட சொல்கிறாங்க சனி அவன் இவன் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு அவங்க என்ன நமக்கு வச்ச சர்வன்டா கிடையாது அப்போ அவங்க நினச்சா எப்படி வேணால் விதியை மாற்றலாம் ஜோதிடர்கள் மட்டும் அந்த விதியிலேருந்து தப்பிக்க முடியுமா தப்பிக்க முடியாது அவங்களுக்கும் நல்ல காலங்கள் உண்டு அவங்களுக்கும் கெட்ட காலங்கள் உண்டு அப்போ அந்த கிரக அரசர்கள்னு சொல்லும் பொழுது அது ஒரு வசியத்தன்மையை கொடுக்கும் வசியத்தன்மைனால் அன்பை கொடுக்கும் இதுதான் உண்மை அப்படிங்கும்பொழுது அந்த கிரக அரசர்கள் சில பேருக்கு வந்து சில ஜாதகத்துக்கு வந்து நல்லவங்களாகவே இருப்பாங்க லைஃப் ஃபுல்லாக சில ஜாதகத்துக்கு அந்த புத்தி வரும்போது மாறிடுவாங்க அப்போ அதை எப்படி பிரீத்தி பண்ணலாம் பிரீத்தின்றதை சந்தோஷப்படுத்தலாம் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் இப்போ நம்மகிட்ட இதுக்கு வர்றவங்க கன்சல்டேஷன் வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த மாதிரி நம்ம வழிபாடுகள் நம்ம சொல்லி கொடுக்கும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா அவங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் சரி அவங்களுக்கு ஜாதகப்படி தவறாக இருந்தாலும் தப்பாக இருந்தாலும் சரி அவங்களோட லைன் மட்டும் மட்டும் இருக்கும் பாசிட்டிவாக போயிட்டே இருக்கும் காரணம் என்னென்னா இது அடியன் விஜய் சேது நாராயணன்னால நினைக்கிறீங்களா சத்தியமா கிடையாதுங்க அது வந்து சித்த மகாபுருஷர்களும் யோகிகளும் அதே மாதிரி எல்லோரும் நம்ம வழிகாட்டினதை நான் ஒரு சின்ன துரும்புங்க சரிங்களா ஆனால் உண்மையை சொல்லி கொடுக்குறோம் அவ்வளவுதான் அதை நம்ம கற்றுக் போது என்ன ஆயிடும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து வசந்தமா மாறுங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்து பட் அந்த ஜாதகத்தை ரீதியா நம்ம பார்த்துட்டு அந்த தெய்வத்தை மட்டும் வழிபட்டாலே போதும் சில பேருக்கு ரெண்டு தெய்வத்தை கும்பிட்டாலே போதும்னு இருக்கும் அந்த தெய்வத்தை வணங்கினாலே போதும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தெய்வங்களை அது மட்டும் வழிபடுற மாதிரி இருக்கும் அந்த தெய்வத்தை வழிபட்டாலே அந்த இஷ்ட தெய்வத்தா வழிபாடு நூறு கிலோமீட்ரு கிடச்சி கிடைக்க கடிக்க கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டரில் கிடைச்சா என்ன உங்களுக்கு பயன் கிடைக்குமோ அந்த பயனை வந்து அந்த தெய்வங்கள் கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு ஆபத்தே வருதுன்னா பெரிய பாறாங்கள் விழுகிறது பதிலாக காக்கா எச்சம் உழுகிற மாதிரி எப்பயுமே நம்ம மகா பெரியவா சொல்கிற மாதிரி தான் சரிங்களா நான் ஏன் ரெஃபரன்சஸ் வந்து ஒரு சித்தர்களையும் மகா பெரியவரையும் சொல்கிறேன்னா இன்றைக்கி இருக்கிற கன்சல்டன்ஸ்லாம் இப்போ என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நாங்களாம் வந்து ஃபீஸ் வாங்கிட்டு தான் பார்க்குறோம் பார்க்குறோமே ஒழிஞ்சு நாங்கள்லாம் வந்து ஞானிகள்லாம் கிடையாது சரிங்களா அதனால ஒருத்தர் நல்லா நல்லா பேசிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களாம் ஞானிகள்லாம் கிடையாது ஆனால் அன்னைக்கு இருந்த ரிஷிகள் மகா முனிவர்கள் சித்த மகாபுருஷர்கள்லாம் உண்மையாவே அவங்க சொன்ன ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த தெய்வங்களை தான் நம்மளை வழிபட சொன்னாங்க அந்த தெய்வத்தை நீங்கள் இஷ்ட தேவத்தாவை வழிபடும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் உணரலாம்ங்கிறதுல எல்லாம் மாறுபட்ட கருத்து பட் சுய ஜாதகத்தை ஒவ்வொரு கட்டமாக நம்ம பார்த்து அதை எடுக்கும் போது தான் வெற்றிகள் நிச்சயம் தான் தேவதா சொல்லிட்டு பேசும்போது இப்ப இருக்க காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் இந்த குருமார்களோட வழிபாட வந்துட்டு அதிகப்படியா சொல்றாங்க குறிப்பா சொல்லணும்னா சாய் பாபாவை பத்தி வழிபடுறவங்க எக்கச்சக்கமான ஆட்கள் இருக்காங்க முன்னொரு காலத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த வழிபாடுகள் இப்ப இருக்க காலகட்டத்துல அதிகமா இருக்கு இது கால மாற்றமா இல்லைன்னா வந்துட்டு ஜாதக ரீதியா அவங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயமா சார் ஷோர் மேம் இப்போ கால மாற்றம் ஒரு பக்கம் இருக்கு எங்களை மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து குருவோட வழிபாடுகளை பற்றி சொல்லி கொடுக்குறதும் சித்த மகாபுருஷர்களோட விஷயங்களை சொல்கிறதும் ரெண்டாவது விஷயம் வந்து என்ன தான் நம்ம சொன்னாலும் யாரால் ஏற்றுக்க முடியும்னா அந்த சுய ஜாதகத்தில் அந்த குருவோட தன்மை இருக்கிறவங்களுக்கு தான் அவங்கள்ட்ட சொன்னால் எடுத்துப்பாங்க அப்போ அந்த குருவோட வழிபாடுகள் சித்த மகாபுருஷர்களாக இருக்கட்டும் யோகிகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி வழிபாடுகள் செய்யும் பொழுது ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் கர்ம வினைகள் அழிக்கக்கூடிய சக்தி யாருக்கு உண்டுனா ஃபஸ்ட்டு தான் உண்டு இதை நீங்கள் நல்லா மனசுல ஆழமாக புரிஞ்சுக்கோங்க நீங்கள் பெருமாளை கும்பிட்றவங்களாக இருந்தாலும் இதுதான் உண்மை இந்த கர்ம வினைகளை ஒருத்தருக்கு அப்படியே புழிஞ்சு வெளியே தள்ளக்கூடிய தன்மை வெளியே கொண்டு போகிறதோட சக்தி யாருக்குன்னா எம்பெருமான் சிவனுக்கு தான் உண்டு அடுத்தது சித்த மகாபுருஷர்கள் அந்த சித்த மகாபுருஷர்கள் அதே மாதிரி மேடம் சொன்ன மாதிரி ஷீரடி சாய் பாபா அவங்கள வந்து யாரும் சாமின்னு சொல்லிக்கிறது இல்லைங்க இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தன்னை சாமின்னு கூப்பிட்டா தான் சில பேர் பேசவே செய்கிறாங்க நான் சொல்கிறது பொறுத்துங்களா அந்த காலத்து சித்தர்கள் அப்படிலாம் கிடையாதுங்க அவங்க ஒரு மனுஷனாக ஒரு அப்படியே உள்ளே வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க அப்போ அவங்கள நீங்கள் வழிபடும் போது என்ன ஆகுனா ஊழ்வினை பயன் அறுக்கப்படும் ஏன்னா உங்கள் ஆட்லேயே இருக்கீங்க ஒரு ஒரு சிங்க் இருக்குது சிங்க்கில் அடைச்சிட்டு இருக்கு தண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அதுவும் சேர்ந்து நாராக தான் செய்யும் அப்போது அந்த கர்ம வினைகளை அழிக்கக்கூடிய சக்தி சிவபெருமானுக்கும் பதினெட்டு சித்தர்களுக்கும் ரிஷிகளுக்கும் அதே போல் மா முனிவர்களுக்கும் வாழ்ந்த மகான்களுக்கும் உண்டுங்கிறதுல திண்ணமான கருத்து அப்போ அவங்கள்ட்ட போய் நம்ம என்ன கேட்கக்கூடாது அங்கே போயிட்டு எனக்கு கோடி கோடியாக காசு கொடுங்க அதை கொடுங்க இதை கொடுங்க ஆனால் அவங்கள்ட அதை கேட்குறத விட கர்ம வினையை அழித்து என்னை நீங்கள் தான் காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும்னு கேட்கும் போது அந்த கர்ம வினைகளை அழிக்கக்கூடிய சக்தி உண்டு சில சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா விதிவிலக்கு உண்டு சில சுய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சித்த மகாபுருஷர்கள் சில சித்த மகாபுருஷர்கள வழிபட்டாவே அவங்க மிகப்பெரிய யோகத்துக்கு போகலாம்னு சொல்லி அமைப்புகளும் அந்த சுய ஜாதகத்தில் நாங்கள் தாந்திரிக சாஸ்திரப்படி நாங்கள் பார்க்கக்கூடிய மெத்தடில் உண்டு அதை அவங்க பிடிக்கிறவங்க வந்து மிகப்பெரிய எத்தனையோ பேர் கருவூராசித்திர வழிபட்டு சூப்பராக இருக்கிறவங்களும் இருக்காங்க அகத்திய மாமுனி வரை வழிபட்டு அதுக்குள்ள பீஜ விஷயங்கள்லாம் கத்து கொடுக்கும்போது போது மாற்றங்களும் நடக்குதுங்கிறது இந்த வியப்பான உண்மைகளும் உண்மையே சில பேர் சித்த மகாபுருஷர்களை கண் கூட பார்த்திருக்கேன்னு கூப்பிட்டு சொன்னவங்களும் உண்டு இதெல்லாம் உணர்ந்தவங்க இருந்தீங்கன்னா கூட கீழே கமெண்ட் பாக்ஸ்ல அன்பர்களே ஓகே சார் இந்த அரை மணி நேரம் சார்ந்து பல தகவலை பகிர்ந்து கிட்டீங்க சார் நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு நேரடியாக சந்திக்கிறது எந்த இடத்துல வந்து சந்திக்கலாம் சொல்லுங்க கடவுள் கிருபையில் நமக்கு வந்து டி நகரில் நமக்கு வீடு அமைஞ்சிருக்கு ஆஃபீஸ்க்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் யாராவது விருப்பமாக இருக்கிறவங்க ரொம்ப டிஸ்டன்ஸாக நீங்கள் தாம்பரம் இருக்குதுன்னு சொன்னனால உங்களோட இதுக்காக நம்ம டி நகருக்கு நம்ம ஆஃபீஸ் வச்சுருக்கோம் சென்னையில் ஸோ வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வந்து சென்னையில் ஆஃபீஸ் டி நகரில் இருக்குங்க போல தான் நான் பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறேன் நான் ஃப்ரீ கன்சல்டேஷன்ஸ் பண்ணுறதில்ல இதை தவிர்த்து செ திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வா புதன் வியாழன் இது இந்த இதில் பண்ணுறோம் இதை தவிர்த்து நம்ம அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் சாதனாஸ் அந்த வகுப்புகள் வந்து தாந்திரிக சாஸ்திர வகுப்புகளும் நம்ம நடத்திகிட்டு தான் இருக்கோம் அதே மாதிரி முன்னாடியே நான் அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொன்னது தான் அந்த ஒன் டே ஒர்க் ஷாப் அந்த ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் ஜாதகப்படி உள்ள விஷயங்களில் நீங்கள் பங்கு எடுக்கணும் திருச்சி சென்னை அதே போல் திருநெல்வேலி கோயம்புத்தூர் இந்த ஏரியாவில் இருக்கவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அதை பற்றி தகவல் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நண்பர்களே நன்றி